வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமணத்தில் நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, முதல் வந்து நான் பண்ணது வந்து கருவேப்பிலையில் சட்னி பண்ணேங்க. இப்போ துவையல் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாங்க, ஏமா இதில் தக்காளி சேர்க்காமல் பண்ணலாமான்னு. தக்காளி சேர்க்காமல் பண்ணுறது தான் அந்த துவையல். சட்னியில் வந்து நம்ம தக்காளி சேர்ப்போம், இது துவையலில் தக்காளி சேர்க்காமாங்க, அது பதில் தேங்காய் தான் சேர்ப்போம். இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்க. சப்பாத்தியில் தடவிட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். தோசை இட்லி சாதத்தில் போட்டு நல்லா பறித்து நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். துவையல் வந்து அந்த காலத்தில் கையில் அரைப்பாங்க, நம்மளால் கையில் அரைக்க முடியாது, ஆனால் மிக்சிலையும் அதே டேஸ்ட் வர வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த துவையல், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவையல். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கோங்க. இதில் உளுந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உளுந்து செவக்கட்டாங்க. இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா செவந்துருச்சு. இதில் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேங்க நான். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல வாசனைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட்டுப்பூண்டு ஒரு 10 பல், சின்ன சின்ன பொடி பல் தான், நாட்டுப்பூண்டு. அது இதோட பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை துவையல், நாங்கள் துவையல் தான் சொல்லுவோம். சட்னினா கொஞ்சம் வந்து உங்களுக்கு தலதலன்னு இருக்கும் தண்ணியாக. துவையல்னால் வந்து செட்டிநாடு பக்கம் கெட்டியாக இருக்குங்க. சாதத்துக்கும் வச்சுக்கலாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 2 அந்த சுறு மிளகான்றது போடுறேன், 2 காஞ்ச மிளகாய். ஏன்னா வந்து சுறு மிளகாய் உங்களுக்கு காரம் இருக்காது, பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் காரம் இருக்கும், சுறு மிளகாய் லைட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து 6 மிளகாயை போட்டுட்டால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணா நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தை நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோன்னு புளி நல்லா பெரிய, ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளியெலாம் போட போகிறதில்ல, அதனால் புளி வந்து நல்லா பெரிய, இது ஒரு எலுமிச்சை மிளகா அளவு புளி போட்டிருக்கேன். அந்த எண்ணெயிலேயே அந்த புளி கொஞ்சம் சாஃப்ட் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு அரைப்படுறது ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ இதோட பாருங்க, கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி இருக்கும் இந்த கருவேப்பிலை ஃபுல்லாக. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, இது போதும் இந்த அளவுக்கு வதங்கினாவே. இப்போ இதோட பச்சை பச்சேல்னு இருக்கும்போதே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இது நல்லா அது வெடிக்குது பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1 தேங்காய் மூடி போட்டிருக்கேங்க, மூடி 1 மூடி ஃபுல்லாக தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டால் போதும். இது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டா போதுங்க. உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும், சாரி துவையலாக இருக்கும். இப்போ கொதிக்க கொதிக்க ஒரு சாஃப்டான இட்லிக்கு பாருங்கள் துவையல் சூப்பராக இருக்கும். இந்த துவையல் செட்டிநாடு பக்கம் ரொம்ப ரொம்ப பிரபலங்க. இந்த மாதிரி துவையல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா நான் தாளிக்கலை, நீங்கள் வேணுன்னா கருவேப்பிலை மறுபடியும் கடுகு கருவேப்பிலை உளுந்து போட்டு தாளித்து இதில் ஊற்றலாம். நான் தாளிக்கலை, அப்படி வச்சுருக்கேன், நான் தாளிக்காமல் தான் வைப்பேன். துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் நீங்கள் இதை அடிக்கடி பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.